எரிபொருள் விலை அதிகரித்திருக்கின்றது மக்கள் கோபமாக இருக்கின்றார்கள் எரிபொருள் விலை அதிகரிப்பு சரியா தவறா மக்களின் கோபம் நியாயமானதா நியாயமில்லையா மக்கள் குரல் மக்களால் மக்களுக்காக எரிபொருள் விலை கடந்த பதினோராம் தேதி வந்து ஒரு உணரத்தக்க விதத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தொண்ணூற்றி இரண்டு அக்டோன் இருபத்

நேற்று நேற்று முன்தினங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பேக்கரி உரிமையாளர்கள் பேக்கரி பொருட்களில் விலை அதிகரிக்கிறதுக்கான கோரிக்கை முன் வச்சுருக்காங்க கட்டாயம் அதிகரிப்பாங்க போக்குவரத்து நிச்சயமாக அதிகரிக்கும் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினைந்து தொடக்கம் இருபத்தைந்து வீதம் வரையான அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது இனி இந்த பெட்ரோல் விலையை காரணம் காட்டி நிச்சயமாக எல்லா பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கத்தான் போகுது இந்த எரிபொருள் விலை எல்லா பொருட்களுடைய விலை அதிகரிப்பிலும் தாக்கம் செலுத்தப் போகின்றது இது மக்கள் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிற நாங்கள் சமூக வலைதளங்களை பார்க்குறோம் நிறைய சமூக வலைதளங்கள்ல இது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கோம் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை கோபங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோபம் இந்த எதிர்ப்பு நியாயமானதா அரசாங்கம் செஞ்சது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக இந்த கோபம் இந்த எதிர்ப்பு நியாயமானது இந்த பெட்ரோலியத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பதினோராம் தேதி மதியம் மாதிரி வந்து சொல்றார் தான் ஒரு வருஷ காலத்துக்கு மேலதாயகமாக இறுக்கி பிடிச்சு கொண்டிருந்தேன் இப்போ என்னால் முடியலை கைவிட போகிறோம் அப்படின்னு சொல்லி இவர் எதையோ இறுக்கி பிடிச்சிக்கொன்றது இப்போ கைவிட்ட மாதிரி விலை அதிகரிப்பை பற்றி ஒரு நியாயப்படுத்துகின்றார் உலக சந்தையில் பெட்ரோல் விலை அதிகரிப்பு சம்பந்தமாக முப்பத்தி மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பெட்ரோலை கூட்டுத்தாப்படம் நஷ்டம் அப்படின்றத அமைச்சர் உதயகம்மம் பிள்ளை அன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்கிறார் இதை எந்த விதத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தகுதி அமைச்சர் பந்துல குணவர்தன் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்றார் உலக சந்தையின் பெட்ரோலின் விலை அப்படியே சரிஞ்சு விழுந்த நேரத்தில் அறுபது டாலர் அளவில் இருந்த பெட்ரோல் பேரல் ஒன்றின் விலை வந்து முப்பது டாலருக்கும் குறைவாக குறைஞ்சிருந்தது சரி அரைவாசிக்கும் மேலாக குறைஞ்சிருந்தது அந்த நேரத்தில் அந்த விலை குறைப்புக்கு ஏற்ற மாதிரி பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருந்தால் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் அளவில் பெட்ரோல் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் எரிபொருள் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் எரிபொருளின் விலை மிக அதிகமான ஒரு விலை குறைப்பு நடந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வந்த நிதி அமைச்சர் சொல்லியிருந்தார் இந்த நிதி வந்து ஒரு நிதியத்துக்கு போடப்படும் இந்த நிதியத்தின் மூலமாக பெட்ரோல் விலை அதிகரிக்கின்ற காலத்தில் இந்த பெட்ரோல் விலை அதிகரிப்பை மக்கள் மேல் சுமத்தாமல் இந்த நிதியத்திலிருந்து இது பயன்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த அமைச்சர் பந்துல குணவர்தன சொல்லியிருந்தார் இப்போ உதயகமன் பிள்ளை வந்து சொல்றார் முப்பத்தி மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நஷ்டம் உண்டு அப்போ இதுல எந்த விஷயத்த நாங்கள் பொருத்தி பார்க்கறது இது மக்களுடைய கோபத்துக்கான காரணமாக அமைண்டுது காரணம் சாரணமாக உலக சந்தையில விலை அதிகரிக்கின்ற போது இங்கே பெட்ரோல் விலை அதிகரிக்கிறது சரியா தவறான்னு கேட்டால் சரி அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நியாயமானதா நியாயம் இல்லையான்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு அநியாயம் நியாயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் காரணம் இந்த பெட்ரோல் விலை குறைப்பின் போது அந்த நன்மையை மக்களுக்கு வழங்காமல் அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட கதை மக்களை முட்டாளாக்கும் ஒரு கதையாக அந்த கதை முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டதுக்கு அந்த நிதியத்துக்கு உருவாக்க அந்த நிதியத்துக்கு போன பணம் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியாக கேட்கணும் நாங்கள் கட்டாயம் உதயகமம்பில் அமைச்சரவர்கள் இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் இதுக்கு கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும் அரசாங்க கட்சிக்குள்ளேருந்து ஸ்ரீலங்கா புதுஜன பெருமனுக்குள்ளே இருந்து அதன் செயலாளர் உதயகம்மம் பிள்ளை பதவி விலகணும் அப்படின்ற ஒரு நாடகத்தை புது அரங்கேற்றார் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயங்களை நாங்கள் ஏன் மக்கள் முன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் ஒரு ஜனநாயக நாட்டின் இறைமை அப்படி இல்லாட்டி அதி உச்ச அதிகாரம் எது அப்படின்னு கேட்டால் மக்களைத்தான் சொல்லணும் ஆக மக்கள் முன் ஒரு குரலாக இந்த குரலை பதிவு செய்கிறோம் மக்களுடைய குரலாக பதிவு செய்கிறோம் இந்த பெட்ரோல் விலை அதிகரிப்பு விலை குறைப்பு இந்த விஷயங்கள்ல வந்து சரி தவறு அப்படின்றதுக்கு அப்பால் நியாயம் அநியாயம் அப்படின்னு பார்க்குற ஒரு கட்டத்துல நாங்கள் இருக்கிறோம் காரணம் இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு நீங்களோ நானோ எங்களை சார்ந்தவர்களோ மக்களோ யாருமே வந்து கடனுக்கு பெட்ரோல் அடிப்பதில்லை எரிபொருள் நிரப்புவதில்லை எல்லாம் அப்பப்போ காசு கொடுத்து தான் செய்யறாங்க அப்ப இதில் எங்க நஷ்டம் வரப்போகுது இந்த அரசாங்கத்தினுடைய வரிப்பணம் எங்கே செல்ல போகணுது இந்த விலை உலக சந்தையில் பெட்ரோல் விலை குறைத்த போது கிடைத்த அந்த அதீதிய லாபம் எங்கே அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுது அது தவிர லங்கா யூசி என்ற நிறுவனத்துக்கு இவ்வாறான குளறுபடிகள் காரணமாக பெட்ரோல் விலையினால் மேலதிகமாக பன்னிரெண்டு ரூபாய் லாபம் ஒன்று போய்கிட்ருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அதே நேரம் பெட்ரோலிய கூட்டத்தவன தொழிற்சங்கங்கள் சொல்கிறாங்க இப்போ உலக சந்தையில் இருக்கின்ற பெட்ரோலின் விலையின்படி கூட இந்த விலை அதிகரிப்பு தேவையில்லாத ஒரு விஷயம் உண்டு ஆக நாங்கள் ஆழமான கருத்துக்களுக்கு சில தயாராக இல்லை அது நுணுக்கமாக ஆராயப்பட வேண்டிய விஷயம் ஆனால் பொதுப்படையாக ஒரு பொதுமகனாக பொதுமக்களாக மக்களாக இருந்து பார்க்கின்ற போது இது நியாயமாக நியாயம் இல்லையா என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது எனது மிக அநியாயமான மிக நியாயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது காரணம் மக்கள் கோவிட் காரணமாக வேலைகளை இழந்துருக்குறாங்க வீடுகளிலிருந்து வேலை செய்கிறவங்களுக்கு அரை மாத சம்பளம் அரைவாசி சம்பளம் அதுபோல் சம்பள குறைப்பு நிறைய விஷயங்கள் நடக்குது சில சில இடங்களில் சம்பளம் கொடுக்கறதே இல்லை அதில் ரெண்டு வகை நியாயமும் இருக்குது நிறுவன பக்கங்கள்லேருந்து அந்த சம்பளத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கட்டோனும் இருக்கிறாங்க ஆக மக்கள் பொருளாதாரத்தில் மிக கஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க இந்த பயணத்தடை காரணமாக சாதாரணமாக அன்றாடம் உளைத்து சாப்பிடுகின்ற மக்களுடைய வருமானம் நூறு வீதம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தடுப்பூசி திட்டத்தின் குளறுபடி காரணமாக மக்கள் மன உள்ளாகி இருக்கிறாங்க ஆக இவ்வாறான ஒரு சூழ்நிலை இவ்வாறு மக்கள் ஒரு பெரும் அவலத்தில் இருக்கிற ஒரு நிலையில் அரசாங்கம் வந்து திருது பண்டு நாள் கட்டி இறுக்கி இருந்தேன் என்னுடைய இதில் பிடிச்சிட்டு இருந்தவன் ஒரு வருஷம் மாதிரி இப்போ என்னால் முடியலைன்னு இதுக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்கிறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டி இருக்கின்றது அதே நேரம் இந்த கண்டிப்பை நாங்கள் மக்கள் முன் வைக்கிறதுக்கான ஒரு காரணமும் இருக்கின்றது இதில் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுலையோ இல்லாட்டி கடந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதையோ எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆக்குறதுலையோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆக்குறதுலேயோ இந்த பிரச்சனைக்கான தீர்வு இல்லை மக்களாகி நாங்கள் இதை பற்றி கட்டாயம் யோசிக்கணும் ஒரு சிஸ்டம் மாற வேண்டும் ஒரு முறைமை மாற வேண்டும் இந்த பெட்ரோலிய கூட்டு தாவரங்கள் இந்த அரசாங்க திணைக்களங்கள் அரச நிறுவனங்கள் இதுகளில் இருக்க அதிகாரிகள் இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட தரப்பினர்கள் இந்த குளறுபடிக்கான காரணமாக இருக்கின்றார்கள் எழுபத்தி மூன்று வருஷம் கடன் வரலாற்றை எடுத்து பார்த்தா அது சம்பந்தமான பிரத்யேக நிகழ்ச்சி ஒன்று செய்கிற அளவுக்கு அவ்வளவு தகவல்கள் இருக்கிறது ஆக இதில் ஒவ்வொரு அரசாங்கமும் எங்களை கடந்த காலத்தில் ஆட்சி செய்த எங்களை நிர்வகித்த ஒவ்வொரு அதிகாரியும் அரசாங்கமும் இதுக்கு பொறுப்பு சொல்லணும் அதே நேரம் மக்களாகிய நாங்களும் இதுக்கு பொறுப்பு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கணும் காரணம் ஒரு வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வாகனம் இந்த நாடு அப்படின்றது ஒரு ஸ்டக் ஆகி பொருளாதாரத்தினால் கோவிட்னால் முறையற்ற நிர்வாகத்தினால் வெளிநாட்டுக்கு உள்நாட்டு சொத்துக்களை விற்கிறதால இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் உள்நாட்டு இனப்பிரச்சனைகள்னால் அதே நேரம் இந்த இன ரீதியான ஒடுக்குமுறைகள்னால ஒரு இறுகி நின்று போயிருக்கிற ஒரு நாடு முன்னோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் அந்த நான்கு சில்லுகளை விடுமான நாங்கள் அரசாங்கம் அரச அதிகாரிகள் நிர்வாகிகள் இல்லாட்டி எங்களை நிர்வகிக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த வாகனத்துடைய இன்ஜின் அந்த வாகனத்தினுடைய பிரதான பாத்திரம் அந்த வாகனத்துடைய பிரதான விடயம் மக்கள் ஆக மக்கள் முன்னால் நாங்கள் வைக்கிற விஷயங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தையோ இல்லாட்டி ஒரு அரசாங்கம் மாற்றத்தையோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதிகாரம் ஒரு வாரது மினிஸ்டரே வாரதோ இல்லை நாங்கள் முன்வைக்கணும் இந்த முறைமை மாற்றப்பட வேண்டும் இந்த முறைமை மாற்றுவதில் மக்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும் கட்டாய கட்டாயமாக உங்களுடைய குரல்களையும் பதிவு செய்ய வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமூக வலைதளங்களில் நாங்கள் நிறைவே பார்க்குறோம் இந்த எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது ஆனாலும் கூட இதனை ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக ஆராய வேண்டும் உலக சந்தையில் இப்போ பெட்ரோலினுடைய விட எழுபது டாலராக இருக்கின்றது இது எழுபது டாலர் அளவில் இருக்கின்றது இந்த டாலர் அதிகரிப்புக்கு இப்போ பெட்ரோல் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஆராய வேண்டும் அதே போல் இந்த பெட்ரோல் விலை குறைப்பின் போது அவங்க சொன்ன அந்த நிதியம் எங்கே என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டும் ஆகவே இந்த மக்கள் குரலின் மூலமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புவது இது ஒரு தனி மனுஷராலேயோ இல்லாட்டி ஒரு கட்சியாலேயோ அரசாங்கத்தாலேயோ ஜனாதிபதியாலேயோ செய்யக்கூடிய விஷயம் இல்லை ஒவ்வொரு தனி மனிதரும் இதுக்குரிய பங்களிப்பை வழங்குகின்ற போது மாத்தம்தான் இந்த சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த முறைமை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நடைமுறை சாத்தியமாகும் ஆகவே எங்களுடைய குரல்களை தொடர்ச்சியாக பதிவு செய்வோம் நாங்கள் இந்த மாதிரியான விடயங்களின் போது அதற்கான அழுத்தத்தை கொடுப்போம் மக்கள் குரல் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருப்போம் அதுபோல் உங்கள் சமூக வலைதளங்களிலும் நீங்கள் சின்ன சின்னதாக உங்களுடைய பதிவுகளை எடுங்கள் ஒரு ஒரு எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயங்களை பற்றி பேசுகின்ற போது நிச்சயமாக இதில் ஒரு நல்ல மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனாலும் கூட இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு அப்படின்றது மரத்தில் இருந்து விழுந்தவன மாடு முட்டின கதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமையை தான் இன்று மக்களுக்கு இது தந்திருக்குது அப்படின்னு சொல்லாமல் இந்த எரிபொருள் எரிபொருள் விலையேற்றத்தை குறைக்குமாறு ஒரு அழுத்தம் இப்போது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அந்த அழுத்தத்துக்கு அரசாங்கம் பதில் வழங்குற அளவுக்கான அழுத்தமாக அது மாற்றம் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைத்து இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்